தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழர். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் அங்கே இருக்கேன். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை தான் இப்போ நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். சூப்பராக ஒரு 400 கோடி செலவில் அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த பஸ் ஸ்டாண்ட் பேருந்து முனையத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வாயில், ஸோ உண்மையிலே என்ட்ரன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. நல்லா எல்லாமே அந்த பளிங்கு கற்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே அந்த முகப்பு. நேற்று MK Stalin அவர்கள் வந்து முந்தா நாள் திறந்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய இது வந்து இன்னும் அப்படியே கலைக்கலை. அந்த இதோட அப்படியே சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் அந்த மேலே ஓவியங்கள் வரைஞ்சது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வேலைப்பாடுகள் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்தது. ரைட் சைடில் 2 பக்கம் மயில். இந்த வந்து வண்டிலாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வயசானவங்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு வண்டிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. மேலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பூ வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து சில மாதிரி அப்படி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க வந்து இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் வந்து இங்கேருந்து தான் போகும். ஸோ தென் மாவட்ட பயணிகள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா என்ன கொஞ்சம் இதில் இருக்குது இன்னும், இதுதான் டிக்கெட் கவுண்டரு. ஸோ டிக்கெட் கவுண்டர்லாம் நிறைய ஆள் கிடையாது, ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இலவச மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அவசர சிகிச்சை மையம் மாதிரி ஒரு அவசர சிகிச்சைக்காக இது வச்சுருக்குறாங்க இந்த மருத்துவமனை, காவேரி மருத்துவமனையில் வந்து. அது மாதிரி வயசானவங்கள்லாம் உள்ளே வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தரைத்தளம் மேலேருந்து முதல் மாடியிலேருந்து அந்த எஸ்கலேட்டர் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த துடைக்கிறதுக்கு வந்து பேட்டரி கார் மாதிரி ஒரு இது வச்சுருக்குறாங்க எல்லாமே சுத்தப்படுத்துறதுக்கு. அழகழகான ஓவியங்கள் திட்டி மேலே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகான ஓவியங்கள் எல்லாமே அழகாக பண்ணி ஒவ்வொரு இங்கேருந்து அந்த சுற்றுப்புறம் இங்கேருந்து அப்படியே சுற்றி அதை வரைஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது.
அதாவது டார்மெட்ரி எல்லாம் இருக்குது. தங்குத ரூம், அதாவது தங்குத ரூம்லாம் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. தங்குத ரூம்லாம் பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. சில பேர் தங்கியிருக்கவும் சரி. பஸ்ஸெல்லாம் இன்னும் வரல. ஸோ ஆம்னி பஸ்லாம் வந்து இந்த இடத்துல நின்று ஏறுற மாதிரி அதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் பூங்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பூங்கா பாதி அளவில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன நம்மளுடைய மக்கள் இதை மெயின்டைன் பண்ணணும். ஃபுல்லாக அப்படியே டிராயிங் நல்லா வரைஞ்சி வீடுகள் மாதிரி அப்படியே சூப்பராக வரைஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட 2 மடங்கு பெரியது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பஸ் நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போய் ஒரு தடையாவது பார்த்துட்டு வாங்க. நல்லாயிருக்கு, உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன நம்மளுடைய மக்கள் அதை சரிவர பயன்படுத்தணும். கண்ட கண்ட இடங்களில் துப்புறது, குப்பையை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கம்மி பண்ணி நம்ம பொது இடத்த வந்து நம்ம எந்த அளவுக்கு சுகாதாரமாகவும் சூப்பராகவும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோங்கிறது நம்மளுடைய கையிலையும் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மக்களும், தமிழ்நாடு மக்களும், வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களும்
அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நன்றி தமிழக அரசு.